திருப்பதிக்கு டிசம்பர் மாதத்தில் தரிசனத்திற்கு செல்லும்போது கீழ்த்திருப்பதியான திருப்பதியில் தங்குவதற்கான ஆன்லைன் ரூம் புக்கிங் தேதி அறிவிக்கப்பட்டுள்ளது. இதில் புக்கிங் செய்வதன் மூலம் கீழ்த்திருப்பதியில் உள்ள திருமலை திருப்பதி தேவஸ்தானத்திற்கு சொந்தமான பக்தர்கள் தங்கும் அறைகளில் தங்க முடியும். அதன்படி திருப்பதியில் உள்ள ரூம்களில் டிசம்பர் மாதம் தங்குவதற்கான ஆன்லைன் ரூம் புக்கிங் நவம்பர் 29 தேதி செவ்வாய்க்கிழமை காலை 10 மணிக்கு தொடங்குகிறது. கீழ்த்திருப்பதியில் ஆர்டிசி பஸ் ஸ்டாண்டிற்கு எதிரில் உள்ள ஸ்ரீனிவாசம் தங்கும் விடுதியில் ஒரு நாள் தங்குவதற்கு ஏசி வசதி இல்லாத ₹200, ஏசி வசதியுடைய ₹400, ஏசி டீலக்ஸ் வசதியுடைய ₹600 கட்டணத்திற்கு ரூம்கள் உள்ளன. கீழ்த்திருப்பதியில் ரயில்வே ஸ்டேஷனிற்கு எதிரில் உள்ள விஷ்ணு நிவாசம் தங்கும் விடுதியில் ஒரு நாள் தங்குவதற்கு ஏசி வசதி இல்லாத ₹500, ஏசி வசதியுடைய ₹800, ₹1340 கட்டணத்திற்கு ரூம்கள் உள்ளன. கீழ்த்திருப்பதியில் ஸ்ரீனிவாசம் தங்கும் விடுதிக்கு அருகில் உள்ள மாதவம் தங்கும் விடுதியில் ஒரு நாள் தங்குவதற்கு ஏசி வசதியுடைய ₹800, ஏசி டீலக்ஸ் வசதியுடைய ₹1000 கட்டணத்திற்கு ரூம்கள் உள்ளன. இந்த டிக்கெட்டுகளை பக்தர்கள் www.tirupathibalaji.ap.gov.in என்ற திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் புக்கிங் செய்து கொள்ளலாம். திருப்பதி திருமலையில் வரும் 2023 ஆண்டுக்கான வைகுண்ட ஏகாதசி திருவிழா ஜனவரி 2 முதல் 11 வரை தொடர்ந்து 10 நாட்களுக்கு நடைபெற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. வைகுண்ட ஏகாதசி திருவிழாவில் பக்தர்களுக்கு எப்படி தரிசனம் வழங்குவது மற்றும் விழாவுக்கான ஏற்பாடுகள் பற்றி திருமலை திருப்பதி தேவஸ்தானம் வரும் நவம்பர் 30 ஆலோசனை நடத்த உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அந்த கூட்டம் முடிந்து நவம்பர் 30 அன்றைய தினமோ அல்லது அதற்கு அடுத்த நாளான டிசம்பர் 1 வைகுண்ட ஏகாதசி தரிசனத்திற்கான முழு விவரங்களும் பக்தர்களுக்கு அறிவிக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஜனவரி மாதத்திற்கான ₹300 தரிசன டிக்கெட்டுகளின் புக்கிங் விவரங்களும் அப்பொழுது அறிவிக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. தேவஸ்தானம் எப்பொழுது அறிவிப்பு வெளியிட்டாலும் அந்த விவரம் நமது பிரேக் நெக்ஸ்ட் சேனலில் தெரிவிக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வார விடுமுறை நாளான நேற்றும் இன்றும் திருப்பதி திருமலையில் பக்தர்களின் கூட்டம் மிகவும் அதிகரித்துள்ளது. டிக்கெட் இல்லாத இலவச தரிசனத்துக்கு பக்தர்கள் நேற்று தோராயமாக 40 மணி நேரம் காத்திருந்தனர். கீழ்த்திருப்பதியில் அலிப்பிரி பேருந்து நிலையத்திற்கு அருகில் உள்ள பூதேவி காம்ப்ளெக்ஸ், திருப்பதி மெயின் பேருந்து நிலையம் எதிரில் உள்ள ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், ரயில் நிலையத்தின் பின்புறம் உள்ள கோவிந்தராஜ சுவாமி 2வது சத்திரம் ஆகிய இடங்களில் வழங்கப்பட்ட இன்றைய தினத்திற்கான இலவச தரிசன டிக்கெட்டுகள் அனைத்தும் உடனடியாக தீர்ந்துவிட்டன. திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள உள்ளூர் கோவில்களில் வரும் டிசம்பர் மாதம் சுவாமிக்கு நடைபெறும் சேவையில் கலந்து கொள்வதற்கான டிக்கெட் புக்கிங் நாளை நவம்பர் 28 திங்கட்கிழமை காலை 10 மணிக்கு தொடங்குகிறது. திருச்சானூரில் நடைபெற்று வரும் பத்மாவதி தாயார் கார்த்திகை பிரம்மோற்சவ திருவிழா நாளை நவம்பர் 28 நடைபெறும் பஞ்சமி தீர்த்த விழாவுடன் நிறைவு பெற உள்ளது. பஞ்சமி தீர்த்த விழாவில் கலந்து கொள்ள 1000 பக்தர்கள் குவிவார்கள் என்பதால் தேவஸ்தானம் சார்பில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் மற்றும் ஏராளமான வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. திருப்பதி செய்திகளை பிரேக் நெக்ஸ்ட் சேனலில் தெரிந்து கொள்ள இந்த வீடியோவுக்கு லைக், சப்ஸ்கிரைப், ஷேர் செய்யும்படி அன்புடன் வேண்டுகிறோம். நன்றி.